வாழ்க வளத்துடன். நான் உமா ஸ்ரீனிவாசன், கண்ணதாசன் வீட்டு தமிழுக்கு நான் உங்களை அன்போட வரவிருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, செட்டிநாடு ஐட்டம் தாங்க மிளகு பொடி. மிளகு பொடின்னு சொல்லுவாங்க, ஆனால் அதில் மிளகு இருக்காது. ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்துக்கு வந்து ஆந்திரா பொடி தான் எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்க. ஆனால் செட்டிநாட்டில் வந்து மிளகு பொடின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், பொருளே ரொம்ப இல்லாமல் பண்ணுவாங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படின்றது பார்க்கலாமா? ஒரு ஸ்பூனுங்க பச்சரிசி. பச்சரிசின்றது ஒரு ஸ்பூன் தான், ஆனால் அது ஃபுல்லாக, அந்த ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க பச்சரிசியை. இப்போ இதை நல்லா முதல் வறுத்து அளிக்கலாம். இப்போ பாருங்கள், பொறி மாதிரி நல்லா பொறிஞ்சிருச்சு வெள்ளை வெள்ளையை. எப்படி முதல் போட்டதுக்கும் இப்போ பாருங்கள், இதை கொட்டிக்கலாம் தனியாக. ஒரு 50 கிராம் உளுந்து, இதுவும் நல்லா செவக்க வறுத்து கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா செவந்துருச்சு. நான் இறக்கிட்டேன் அடுப்பிலேருந்து. இது செவந்ததையும் அந்த பச்சரிசியோடு சேர்த்து கொட்டிடலாம். முக்கியமான விஷயம் உப்பு. அந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பையும் இதில். இப்போ நான் பச்சை மிளகா 5 போடுறேன். இது வந்து வெடிக்கும், கொஞ்சம் பார்த்துக்கங்க. இதுதான் ஃப்ளேவர், ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகாயும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் வந்து எங்கள் ஊர் வெள்ளை மிளகாங்க, எங்கள் ஊர்னு இல்லை, வெள்ளை மிளகா இங்கே கிடச்சதுன்னா வெள்ளை மிளகா வாங்கி போடுங்க. இந்த மாதிரி வாங்கி போட்டு இந்த மாதிரி இப்போ உப்போடு சேர்த்து வதக்குங்க. வதக்கும்போது அந்த மிளகா வந்து நல்லா வறுபட்டுரும். அதை கொண்டு போய் வெயிலில் காய வைக்கணும். நீங்கள் அந்த மிளகாயை காய வச்சு அப்புறம் அரைக்கணும். இப்போ பச்சை மிளகாயை இப்போ வந்து வெள்ளையாயிருங்க. வெள்ளையானது அதை வெயிலில் காய வச்சு, அந்த வெள்ளையானது வெயிலில் காய வச்சிங்கன்னா முறுமுறுனு ஆயிரும். அப்புறம் கொண்டு வந்து இந்த பொடியோடு போட்டு அரைக்கணும். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறதால, உடனே காமிக்கிறதால, ஏன்னா கொஞ்சம் தான் பண்ணுறேன், அதனால் இப்படி நான் அரைக்க போகிறேன். கொஞ்சமாக பண்ணுறதால கொஞ்சம் ஓரளவுக்கு 1.5 அளவுக்கு இப்படி நிறையா போட்டிங்கன்னா, இதை நீங்கள் கொண்டு போய் 1 நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சுட்டு அப்புறம்தான் நீங்கள் இந்த பச்சை மிளகாயை சேர்த்து அரைக்கணும் அந்த பொடிக்கு. இந்த பச்சை மிளகாயோட உப்பை போட்டு கிண்டிகிட்டே மெதுவாக இருக்க இருக்க பச்சை மிளகாய் வந்து வெளுக்கணும். அதுக்கு முன்னாடி உப்பு வறுபட்டுருச்சு, அதனால் உப்பை கொட்டிக்கலாம். பச்சை மிளகாயை எடுத்துகிட்டு இந்த பச்சை மிளகாயை வந்து நல்லா வெள்ளையாகிற வரைக்கும் வறுக்கணுங்க. வறுத்துட்டு இந்த பாருங்கள், இப்போ தெரியும் பாருங்கள் அங்கங்கே வெள்ளையாகிறது. இப்போ வந்து நான் ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் காய வச்சு வச்சுருக்கேன், வறுத்து காய வச்சு வச்சுருக்கேன். நான் அதை போட்டுக்கிறேன் உங்களுக்கு. இதை வறுத்து மட்டும் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. இந்த மாதிரி நல்லா வதங்க வச்சுட்டு இதை வெயிலில் முறுமுறுன்னு காய வச்சு எடுக்கணும். இதாக இருந்தாலும் பச்சை மிளகாய் இருந்தாலும் வெயிலில் காய வச்சு எடுக்கணும். வெயிலில் காய வச்சு தாங்க எடுக்கணும். இதை நான் வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்து போட்டு நான் அரைக்க போகிறேன். இதை தான் இதோட சேர்த்து போட்டு அரைக்க போகிறேன். வந்து இதை கொஞ்சம் ஆறணுன்னா நான் உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன். இப்போ நைஸ் ஜல்லடங்க இதில் கொட்டிக்கலாம். ஏன்னா நைஸாக இருக்கணும். பாருங்கள் இதில் இருக்க பாருங்கள் பவுடர், நைஸாக இந்த மாதிரி பவுடராக இருக்கணும். இது கொட்டிட்டு மறுபடியும் அரைக்கணும். ஜலிச்சு ஜலிச்சுட்டு எடுத்துகிட்டு அந்த குறை குறைன்னு இருக்கிறத மட்டும் அரைச்சிக்கணும். நைஸ் ஜல்லடையில் அரைச்சிக்குங்க, ஜலிச்சுக்குங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து வெள்ளை மிளகா போட்டிங்கன்னா இருக்குது, வெள்ளை மிளகா போட்டிங்கன்னா செம காட்டமாக இருக்கும். மூக்கில் துணி சுற்றிக்குங்க. அந்த இது மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ சாதம் கொதிக்க கொதிக்க உதிரியாக சாதம், இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். சாதம் வந்து சூடாக இருக்கிறதால நெய்யை வந்து நான் இப்படி ஊற்றுறேன், இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஊறுக வச்சு ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இந்த பொடி ரொம்ப சிம்பிள், வேறு எந்த வாசனை பொருள் எதுவுமே போட வேணாங்க. இது வந்து ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த பொடி. இன்னும் கொஞ்சம் கூட உளுந்து வந்து முன்னாடியே கூட எடுக்கலான்றாங்க அம்மா, இன்னும் கலர் மாறாமல். அதே சமயத்தில் வந்து வெள்ளை மிளகா போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ருசியாக இருக்கும். அவ்வளோதான், இந்த சாதம் வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் சேர்க்கலைங்க, வெறும் பச்சை மிளகா உளுந்து அரிசி தான். அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த சாதம். இதுக்கு வந்து பச்சை மிளகா கிடைக்கல, சாரி வெள்ளை மிளகா கிடைக்கல, பச்சை மிளகா தான் பண்ண போகிறீங்கன்னா வறுக்கணும் பச்சை மிளகாயை, வறுத்து காய வைக்கணும். இதெல்லாம் நேரம் இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே கஷ்டம் இல்லைங்க. மோர் மிளகா வைக்கிது பாருங்கள், அதை வாங்கிட்டு வந்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து மிளகு பொடி எப்படி பார்க்க, மிளகு பொடின்றது இந்த ஊர் பக்கம் வந்து பருப்பு பொடின்னு சொல்லுவாங்க. சாதத்தில் பொடி பிசைஞ்சு அப்புறம் பருப்பு பொடின்னு சொல்லுவாங்க. நாங்கள் காரப்பொடி பக்கம் மிளகு பொடி தான் சொல்லுவோம். இதுக்கு வெள்ளை மிளகா கிடச்சிதுன்னா அதை வாங்கி போடுங்க. நான் இப்போ பச்சை மிளகா உங்களுக்கு யூஸ் பண்ணேன், வெள்ளை மிளகா கிடச்சிதுன்னா அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது வந்து வாசனையே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா. பச்சை மிளகாயும் டேஸ்ட் நல்லா இல்லாமல் இருக்காது, பச்சை மிளகாயும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் வெள்ளை மிளகா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஊர் பக்கம் எல்லாருமே வெள்ளை மிளகா தான் போடுவாங்க, ஏன்னா அங்கே கிடைக்கும், இங்கே கிடைக்கல, அதனால பச்சை மிளகா யூஸ் பண்ணேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் சொல்லுங்கள். வாழ்க வளத்துடன்.